எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் போகிற வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஹேபிட் ப்ராண்டோட ஒரே ஒரு ஸ்மார்ட் பிரேஸ்லெட் தான் அன்பாக்சிங் அந்த ஃபுல் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸ்மார்ட் பிரேஸ்லெட் சொல்லாமல் இல்லை ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லாமல் இல்லைனா வந்து ஸ்மார்ட் பேண்ட்னு சொல்லலாம். இந்த பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 99% வந்து உங்களுக்கு ஐ வாட்சை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஸ்மார்ட் பேண்டில் இருக்குது. பட்ஜெட்டில் அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இந்த ஸ்மார்ட் பேண்டை வந்து வெளியாகிறீங்க. அதனால் வீடியோ இது வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே ரெட்கலும் பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ணி பிரஸ் பண்ணுற இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஹிட் பண்ணுறேன். எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும், நல்லா வீடியோ கலராக போகலாமா, வாங்க வீடியோ கலராக போகலாம். கைஸ் இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய நேரம் வந்துச்சு. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருந்தாங்க, சிம்பிளாக தான் இருக்குது பாக்ஸு. ஸ்மார்ட் வாட்ச் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் வாட்டர் ப்ரூஃப் அது மாதிரிலாம் பேட்டரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா 110. அது மட்டும் இல்லாமல் இது கொடுத்துருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து ஜிங்க் அலாய் மெட்டீரியல் ஹெச்டி ஸ்க்ரீன் வருது. இது கூட வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 1.3 வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஹெச்டி 240x240 வருது. அது மட்டும் இல்லாமல் 170mAh பேட்டரி 15 days வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் நிற்கும்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஃபுல் பிரைட்னஸ் வச்சு பார்த்ததுலே 7 நாளைக்கு நின்றது. பிரைட்னஸ் கம்மியாக வச்சுருந்தால் 10 days 15 days வரைக்கும் வரும். பாக்ஸ் குள்ளார பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே தான் யூசர் மேனுவல் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட சார்ஜர் கேபிள், இது கொஞ்சம் வித்தியாசமாக சார்ஜர் கேபிள் இது. இப்போ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து வாட்ச் இருக்குது, வாட்ச்க்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. இப்போ டோட்டலாக பாக்ஸ் குள்ளார இதுதான். இந்த சின்ன பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இந்த பாக்ஸ் குள்ளார பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூசர் மேனுவல் தான் இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓ ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாரண்டியும் கொடுக்குறாங்க. வாரண்டி பார்த்தீங்கன்னா வந்து 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு வாரண்டி இருக்குது. அதுக்கு ஒரு யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக வந்து என்னென்ன ஆப் யூஸ் பண்ணு எப்படி யூஸ் பண்ணு சொல்லிட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நான் வந்து நானே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இப்போ இந்த கேபிளை பார்க்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஆண்ட்ராய்டு அதே அடாப்டரில் வந்து இதை நீங்கள் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபங்க்ஷனில் தான் வேலை செய்யும். இது நார்மலான விதத்தில் வந்து இப்படி நீங்கள் வந்து டேப் பண்ணும்போது அது அழகாக ஒட்டிக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியான விதத்தில் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். இப்போ இதோட பில்ட் குவாலிட்டி பார்க்கலாம். இதோட செயின் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜிங்க் அலாயில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல மெட்டீரியல் இது, வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து கரையும் படாது, அது மட்டும் இல்லாமல் வெளுக்கும் ஆகுது. அதுதான் ஜிங்க் அலாயின்னு சொல்லுவாங்க. மேலே டிஸ்பிளே இருக்கிற ரொம்ப திக்காக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஓகே ஸ்டிக்கரையும் கிழிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து டிஸ்பிளே பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ப்யூர் பிளாக் கலரில் இருக்குது டிஸ்பிளே. இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பில்ட் குவாலிட்டி ரொம்ப சாலிடான பில்ட் குவாலிட்டி சொல்லலாம். கீழே போட்டால் உடையாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லேயரில் ஒரு பட்டன் தெரியும் பாருங்கள், ஸ்க்ரீனுக்கு உள்ளார இருக்க அந்த பட்டனு, அதை வச்சு தான் நம்ம வந்து அது எல்லாமே டேப் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை ஜஸ்ட் டேப் பண்ணணும், ஆன் ஆகிடுச்சு. ஓகே, இது பார்த்திங்கன்னா மீடியமான பிரைட்னஸில் தான் இருக்குது, இன்னும் ஃபுல் பிரைட்னஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ சேவிங் மோட் இருக்குது. இதில் நம்ம சார்ஜ் பார்த்திங்கன்னா 15 days வரைக்கும் நிற்கிறதுக்கா ஆட்டோ சேவிங் மோடு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் ரேட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மாதிரி ட்ரைனிங் மோட் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து மெசேஜ் வர அந்த நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்குற மோட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பிபி இருக்குது, நம்ம வந்து இது பார்க்கலாம் பிளட் ப்ரெஷர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மோடும் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கேமரா டேப்பிங் ஆப்ஷன் இது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அது மூலமாக பார்த்தீங்கன்னா மியூசிக் பிளேயர் இது, மியூசிக் பிளேயர் மாற்றுறதுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அதர் ஆப்ஷன் இது, இந்த அதர் ஆப்ஷனை பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா பேக்கில் வர்றது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மாற்றக்கூடிய ஆப்ஷன்ஸ் இது, நீங்கள் கேட்பீங்க வேறு என்னென்ன டிஸ்பிளேல மாற்றலாம், இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது நம்ம பிடிச்சிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டைமர், அதுக்கடுத்தது வந்து அலாரம், பேக் பவர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைட்னஸ். இப்போ ப்ரைட்னஸ் கொஞ்சம் ஏற்றி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு உண்மையான ப்ரைட்னஸ் தெரியும். இதில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் நல்ல ப்ரைட்னஸ் வந்து இது நல்லா கொடுக்குது, நல்ல விதத்தில் எனக்கு ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. இது இப்போ நம்ம ஸ்க்ரீன் மாற்றினதில் இது ஒரு மாடல் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வேற ஒரு மாடலில் வந்து மாற்றலாம். இப்போ ஸ்டைல் 3 இந்த ஸ்டைல் 3 பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ், நம்மளோட ஃபோட்டோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டிசைனில் மாற்றலாம். அது எப்படி நான் லேட்டர் அவங்களுக்கு நாங்கள் காட்டுறேன் லாஸ்ட்டில். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பழைய மாடலே வச்சுட்டு இப்போ கையில் நம்ம போடும்போது இது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த செயினோட இது காட்டுறேன். இப்போ நான் கையில் போடுறேன், ஒரு பிரேஸ்லெட் மாதிரி தான் கையில் கட்டிக்கிட்டால் ஒன்றுமே அது ஒரு பெரிய விஷயமாக தெரியல. அந்த கையில் கூட பார்த்திங்கன்னா முடியெலாம் மாற்றுற மாதிரி எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. ஒரு நார்மலான வாட்ச் ஃபீலிங்கில் தான் இருக்குது. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா வந்து ஐ வாட்ச் மாதிரியே தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதோட ஹார்ட் ரேட் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம். ஹார்ட் ரேட் அப்படியே ஹோல்டு பண்ணுறேன். ஹார்ட் ரேட்டை ஹோல்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நேரத்துலேயே, ரொம்ப நேரம் கூட எடுத்துக்கல, கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து ஹார்ட் ரேட் காட்டுது 106 107. இது அவ்வளோ அக்யூரேட்டாக கேட்டிங்கன்னா இது என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 85% வந்து அக்யூரேட்டாக தான் இருக்குது. ஆனால் நம்ம முழுமையாக நம்ப முடியாது. இந்த பிபி தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த வே ஆஃப் மெத்தடில் இன்டெலிஜென்ட்டில் வந்து இது பிபி எடுக்குதுன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஆனால் நான் வந்து பிபி பார்த்திங்கன்னா நார்மலாக மிஷினில் செக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, இதில் அவ்வளோ அக்யூரேட் இல்லை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து
இதை நான் கழட்டிட்டு ஹார்ட் ரேட் வேலை செய்தால் பார்த்தீங்கன்னா வேலை செய்யலை, அந்தளவுக்கு அக்யூரேட்டாக தான் இருக்குது. டே டு டே ஷெடியூலில் வந்து இந்த வாட்ச் வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து ரெண்டு மூணு தர டேப் பண்ணி பார்த்தேன். ஏன்னா அது வெளியில் வச்சு பார்த்துட்டு இப்போ பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா மாட்டினா தான் நாங்கள் ஹார்ட் ரேட் சொல்லுவோம்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணுது. குவாலிட்டியான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் சொல்லலாம். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப் பார்த்தீங்கன்னா வந்து டாஃபிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர்லையும் இருக்குது, ஐஓஎஸ்ல இருக்குது. இது செட் பண்ணிங்க, ப்ரொஃபைல் செட் பண்ணிங்க, அப்புறமா ஜஸ்டான ஒரு உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்து ப்ளூடூத் ஆன் பண்ணால் போதும். நீங்கள் ஆன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து பேர் ஆகிடும். பேர் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து உங்களோட டைம் எல்லாமே வந்து மாறிக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து செய்யக்கூடிய ட்ரைனிங்கு அது மாதிரி என்னென்ன பண்ணுறீங்க எல்லாமே இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதை நம்ம லேட்டர் பேசலாம். இதில் பார்த்தீங்கன்னா வாட்சோட ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த வாட்சோட ஃபேஸை வந்து நம்ம வந்து இப்போ மாற்றி காட்டினா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் வாட்ச் ஃபேஸ் அதுதான் ரொம்ப ஹைலைட்டடான விஷயம். இந்த லோகோ மாற்றலாம், இல்லைனா பிக்சர் வைக்கலாம், இல்லை கலர் மாற்றலாம். எதுக்கு நான் ஒரு பிக்சரை நான் வந்து எடிட் பண்ணி காட்டுறேன். இப்போ என்னோடய ஃபோனில் உள்ள கேலரியிலே போயிட்டு ஒரு பிக்சர் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இது போல் நான் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி வேணாலும் செட் பண்ணிக்கலாம். டைம் மேலே வர மாதிரி, கீழே வர மாதிரி. இப்போ நான் செட் பண்ணதை பாருங்கள். இப்போ நான் இங்கே டேரெக்டாக வந்து டேப் பண்ணுறேன். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியான விதத்தில் வந்து ஒரு ஃபிட்னஸ் பேண்டில் வந்து முத முறையாக நான் வந்து நம்மளோட கஸ்டமைஸ் பண்ணுற ஃபோட்டோஸ் செட் பண்ண முடியும். இதுதான் நான் முத முறையாக பார்க்குறேன். இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். இதில் அதுக்கு பதிலாக நோட்டிஃபிகேஷன் செட் பண்ண முடியும். உங்களால் உங்களோட வாட்ஸ்அப் அது மட்டும் என்னென்னலாம் வருதோ உங்களுக்கு மெசேஜுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியும், ஆனால் பார்க்க முடியும். அலாரம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஷட்டர், இது கேமரா ஷட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. வெதர் செட்டப் எல்லாமே இருக்குது. இப்போ நேரடியாக பார்த்தீங்கன்னா வந்து இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது. நார்மலாக எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் அது மட்டும் ஹார்ட் ரேட்டு பிபி எல்லாமே உங்களுக்குன்னு தேவையானது எல்லாமே இருக்குது. இப்போ இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இது பிரேஸ்லெட்டில் வந்து முக்கியமான ஒரு ஆப்ஷன் வந்து இதில் இருக்கிறது ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. இது நம்ம வந்து வியூ, நம்ம வந்து கையை விட்டு கீழேருந்து மேலே பார்க்கும்போது வியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதோட என்னென்னலாம் இருக்குது ஃபுல் டெப்த்தான ரிவ்யூ நான் பண்ணிட்டேன். சரி வாங்க, இந்த வாட்ச் எப்படி வாங்குறது, அது மட்டும் இந்த ப்ரைஸ், இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பேசலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹாவி பிராண்டோட இந்த பிரேஸ்லெட் அன்பாக்சிங் அந்த மாதிரி ஃபுல் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இதோட ப்ரைஸ் என்ன, இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2400 வரும். ஹாவி பிராண்டோட அஃபிஷியல் பெஸ்ட் பை லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக வாங்கி. 1 இயர் வாரண்டியோட இந்த ப்ராடக்ட் ஒர்த்தாக ஒர்த்தில் 2400 இது ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் அட்வான்ஸ்டான பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டெக்னாலஜியும் இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் சென்சார், இல்லைன்னா நீங்கள் பிபி பார்க்குறது கூட பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் பேக்கப் டைம் சொல்லணும், ஒரு வாரம் தாராளமாக நிற்குது. ஒரு மணி நேரம் சார்ஜ் போட்டாலே போதும், சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் அப்டேட் வந்து ஹேபிட் பிராண்ட் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, லேட்டஸ்ட்டான ஃபீச்சர்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தீம் மாற்றுறது எல்லா அப்டேட்டும் வந்து இதில் இருக்கிறதால இது ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் ரேஞ்சாக சொல்லுவேன் நான். கான்ஸ்னு சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ப்ரோஸும் அதே தான் கான்ஸும் அதே தான். கான்ஸ் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன்லி ஒரு பட்டன் கொடுத்துருக்கிறதால பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வயல் வந்து ஆஃப் ஆக்கிறதுக்கும் ஆன் ஆகிறதுக்கும் ஒரு ட்ரபுள் வரும். ஏன்னா ஆஃப் ஆக்கிறதுக்கும் ஆன் ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரெண்டு வாட்டி டேப் பண்ணும்போது ஃபஸ்ட் தர யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அது மிஸ்லீடிங்காக இருக்கும். ஆனால் இன்னொரு பட்டன் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஸ்டைலிஷ்டை பொறுத்தளவுக்கு இந்த வாட்ச் நல்ல கனமாக சூப்பராக இருக்குது. அதனால் தாராளமாக வாங்கக்கூடிய நண்பர்கள் வந்து இந்த வாட்ச் வாங்கிக்கலாம். இது நான் பர்சனலாக நான் வந்து சஜஷன் பண்ணுவேன். ஏன்னா நான் ஸ்மார்ட் பிரேஸ்லெட்லேயே பண்ணதிலே ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்குறது கம்ஃபர்டபுளாக நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுல வந்து இந்த ஸ்மார்ட் பேண்ட் தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த ப்ராடக்ட் பற்றி உள்ள கருத்து ஃபீட்பேக்ஸ் என்னென்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் சம்பந்தம் வந்தால் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுவோம், லைக் பண்ணுற மாதிரி இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே கிரிக்கெட் பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், டெலிகிராம் ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வந்தால் அப்கமிங் இது மாதிரி வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மாட்டி சேஃபு அஹமத், பாய்.